ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்டர் பிஇ அண்ட் மிஸ்டர் எஸ் சாரி மிஸ்டர் எஸ் அண்ட் மிஸ்டர் டி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அண்ட் போன கிளாஸ் ஆஃப் பிளான் வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா, புதுசாக கிளாஸ் ஆஃப் பிளான் இன்ஸ்டால் பண்ணி அண்ட் புது அக்கௌண்ட் வச்சு அண்ட் புதுசாக நம்ம வந்து டவுன் ஹாலும் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா லெவல் 2 அப்டேட் பண்ணிவிட்டு, போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு சில அட்டாக் போயிட்டு வந்தோம். அண்ட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம அப்டேட் பண்ணணும்னா டவுன் ஹாலை மட்டும்தான் அப்டேட் பண்ணணும். நம்ம டவுன் ஹாலை அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சில அட்டாக் போயிட்டு வருவோம். இப்போ நம்ம டவுன் ஹால் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 4000 காயின்ஸ் தேவைப்படுது. நம்ம டவுன் ஹால் அப்டேட் பண்ணால் பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ்ஸ் ஃபேக்ட்ரி ஒன்று கிடைக்கும், அண்ட் மோட்டார் ஒன்று, அண்ட் பாம், அப்புறம் ஆர்மி கேம்ப், அண்ட் எலிக்சர் கலெக்டர் ஒன்று, அண்ட் எலிக்சர் ஸ்டோரேஜ் ஒன்று, அண்ட் கோல்டு மைன் ஒன்று, அண்ட் கோல்ட் ஸ்டோரேஜ் ஒன்று கிடைக்கும். ஸோ ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்டாக் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுவோம். நம்ம இப்போ போன அட்டாக்கில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஜெயிக்க முடியல. இப்படி நம்ம ஏன தானே இறக்கணும்னா இப்படி வந்து நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இறக்கும்போது டீமை நம்ம டிஃபென்ஸ் அட்டாக் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து அட்டாக் பண்ணணும், சாரி அட்டாக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி தோற்று போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் தோற்றதில் பார்த்திங்கன்னா எனக்கு 8 கப்பு மைனஸ் ஆகிருக்குது. பட்டு 2635 காயின்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் 1048 எலெக்சர் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இது லாபமாக இருந்தாலும் பட் எனக்கு கப்புங்கிற கஷ்டம் நஷ்டம். நம்ம எவ்வளோ கப்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளோட கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் இதெல்லாம் நம்ம கப்போட ஒவ்வொரு ஸ்டேஜில் கொடுக்குற அவார்ட்ஸு. ஸோ 400 கொடுத்தோம்னா இந்த இது, அடுத்து சில்வர் அண்ட் கோல்டு, கெஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு, சாம்பியன்ஸ், டைட்டன் அப்படின்னு அப்படி ஒவ்வொன்றா கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் நம்ம இதை எடுத்து எடுக்கும்போதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு டாப் லெவலில் இருக்கும். டைட்டன் எடுக்கும்போதெல்லாம் டாப் லெவலில் இருக்கும். நம்ம கப்பு எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அண்ட் அந்த அளவுக்கான கெப்பாசிட்டியில் உள்ளவங்களும் நம்ம கூட வந்து நம்ம டிஃபென்ஸ் நம்மளோட அட்டாக் பண்ணுறதுக்கான வருவாங்க. அண்ட் டவுன் ஹால் அண்ட் நம்ம வச்சுருக்க கப்பை பொறுத்து தான் நம்ம கூட சண்டை போடுறவங்க வருவாங்க. நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், நம்ம ஆர்மியில் உள்ள எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஆர்மி ஆளுங்க இருப்பாங்க. அண்ட் நம்ம ஆர்மியில் உள்ள ஒரு சில பேரோட பவரை பற்றி சொல்கிறேன். அப்படின்னு அப்படி இன்றைக்கி ஒரு 5-6 பேரோட பவரை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்பேரியன். ஸோ பார்பேரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுவார். அவர் ஃப்ரெண்டில் எது இருக்குதோ அட்டாக் பண்ணுவார். இதைத்தான் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இல்லை, இவ அட்டாக் பண்ணுவார். அண்ட் அவரோட டைமிங் எவ்வளோ டைம் கேட்டுக்கோங்க. அண்ட் ஆர்மி ஃபேஸ் கேம்போட அவர் ஸ்பேஸ் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவர் என்ன அட்டாக் பண்ணுவார் அண்ட் டேமேஜ் டைப் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே அதிலே கொடுத்துருப்பாங்க. ஒன்றா பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர். ஸோ ஆர்ச்சர் பார்த்திங்கன்னா இவங்களும் அதே மாதிரி தான். ஸோ பால்பேரியன் மாதிரி தான் இவங்களுமே, பார்பேரியன் என்ன இது இருக்கோ அதே மாதிரி. பட் இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது இருக்குது. என்னென்னா அவங்க பார்பேரியன் வந்து ஒன்லி கிரவுண்ட் அட்டாக் மட்டும் தான் பண்ணுவார். அண்ட் ஆர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் அட்டாக்கும் பண்ணுவாங்க அண்ட் வானத்தில் ஏதாச்சும் பறந்து வரும்ல, ஸோ அதையும் அட்டாக் பண்ணுவாங்க. ரெண்டுதுமே அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஜெயண்ட்டு. ஸோ ஜெயண்ட்டுக்கு ஜெயண்டோட அக்கௌண்ட் அட்டாக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரவுண்ட் அட்டாக் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ், அதாவது நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் மற்றதை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ ஜெயண்டோட வேலை வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அட்டாக் பண்ணுறது.
அண்ட் இவரோட பேஸ், அதாவது ஹவுசிங் பேஸ் அதாவது ஆர்மி கேம்பில் இவர் ஒரு ஆள் எடுத்தோம்னா அஞ்சு பேர், பால் பெரியன் அஞ்சு பேர் எடுத்த சமம். இவர் ஒரு ஆள் பால் பெரியன் அஞ்சு பேர் மைனஸ் பண்ணால் தான் இவர் ஒரு ஆள் எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காப்ளின். ஸோ காப்ளினை பற்றி சொல்ல வேணாம், நிறையா மூவிஸ்லாம் நான் பார்த்துருப்பீங்க காப்ளினை வந்து எடுத்து வந்துருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த காப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திருடனாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பேங்கு பேங்கர்ஸாக இருப்பாங்க, நிறையா பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாரி பாட்டர் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஹாவ்லி டேத் அந்த லாஸ்ட் ரெண்டு பாட்டில் வந்து காப்ளினை கொண்டு வந்திருப்பாங்க, அவங்க வந்து பேங்கராக இருப்பாங்க. இல்லை எல்லா பாட்டிலையும் கொண்டு வந்திருப்பாங்க, பேங்கராக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் காப்ளின் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்க கோல்டு அண்ட் எலெக்சர் இதை தான் அவர் அட்டாக் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் மற்றதை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். இவர் வந்து கிரவுண்ட் அட்டாக் தான், இவரோட ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து வந்து ஒரு ஆள் தான். ஸோ ஒரு ஆள் எடுத்தால் ஒரு ஆள் தான் எடுக்க முடியும். அதுக்கடுத்து வால் பிரேக்கர். ஸோ வால் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா வாளையுமே அட்டாக் பண்ணுறது தான் அவரோட, அதாவது வாளை உடைக்கணும், சுவர் இருக்குல்ல சுவரை உடைக்கிறது தான் அவரோட வேலை. ஃபஸ்ட்டு சுவர் எல்லாத்தையும் உடைச்சிட்டு பேரல்ஸ் இருந்தால் தான் மற்றதை அட்டாக் பண்ணுவார். அண்ட் இவரோட ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர், அண்ட் இவரோட அட்டாக் வந்து டார்கெட்ஸ் வந்து கிரவுண்ட் அட்டாக் தான். அதுக்கடுத்து பலூன். ஸோ பலூன்லேயும் பார்த்து பலூனோட வேலை என்ன அப்படின்னா டிஃபென்ஸ். ஸோ ஜெயண்ட் என்னென்ன ஏதோ அதே மாதிரி தான், பட் இவங்க ஏர்லே வந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது டிஃபென்ஸு வந்து டிஃபென்ஸ் ஆயுதங்களை வந்து ஏர்லே வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அதனால் இவங்க வந்து கொஞ்சம் பெட்ரு. ஸோ ஜெயண்ட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி ஹவுசிங் பேஸோ இது உங்களுக்கும் அதுதான். அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பலூனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வந்து ரொம்ப சட்டையாக தெரிய ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஏர் அட்டாக் பண்ணுறது நிறைய டிஃபென்ஸ் ஆயுதம் வந்துடும். இப்போ வந்து இருக்காது, அண்ட் டவுன் ஹால் ஃபோர் ஃபைவ் சிக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர் அட்டாக் பண்ணுறது நிறையா வந்துடும். அப்போ வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க, அப்டேட் பண்ணியிருந்தாலுமே நம்ம அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போக போக நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. நீங்கள் கிரவுண்டு அட்டாக்கே ஃபஸ்ட் நீங்கள் பக்கம்னு பார்ப்பீங்க. அண்ட் பலூன் வந்து இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டி தான், நான் பலூனை வந்து அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் ஏதாச்சும் ஒரு அட்டாக் ரெண்டு அட்டாக் ஏதாச்சும் ஈவெண்ட்டு போட்டு தானே எடுத்து அட்டாக் பண்ணுவேன், மற்றபடி நான் பலூன் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் உங்களோட விருப்பம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே காசு, இன்றைக்கி வந்து நம்மளோட ஆர்மி கேமில் ஒரு ஆர்மி ஆறு பேரை பற்றி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நாளைக்குள்ள வீடியோவில் மிச்சம் ஒரு ஆறு பேரை பார்ப்போம், அண்ட் அதுக்கடுத்து அடுத்து நிறைய பேரை பற்றி பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம அப்டேட் போட்டிருக்கோம், அண்ட் அப்டேட் போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆயிரும், ஒன் ஹவர் கழிச்சு அப்டேட் ஆயிரும். ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு நாளைக்கு வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி நாளைக்கு போடுறேன். அண்ட் இன்னொரு அட்டாக் போயிட்டு வந்துட்டு நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஓகே காய்ஸ், இந்த வாட்டி அட்டாக் போயிட்டு நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் நம்ம போயிட்டு வந்ததுக்கு பார்த்திங்கன்னா 15 கப்பு கிடச்சிருக்குது, அண்ட் 2250 காயின்ஸும் 5332 எலெக்ஷனும் கிடச்சிருக்குது. ஓகே காய்ஸ், இது மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டி உள்ள அட்டாக் பண்ணணும். பட் உங்களால் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு மேலே உள்ளவங்க அட்டாக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இன்னையோட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ஹாலோட லெவல் 3 அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். அண்ட் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பாபாய், சில், டேக் கேர், பை, சீ யூ.